சாக்கார அலங்காரத்தினுடைய நடைமுறை சொரூபம் அவ்யக்த ஸ்திதியை உருவாக்கி காட்டுங்கள். இன்று நான் வதனத்திற்கு சென்று சேர்ந்ததுமே பாப்ததா எதிரில் இருந்தார்கள். ஆனால் பிரம்ம பாபாவின் கழுத்தில் மாலையின் குவியல்கள் இருந்தன. பின்னர் பாபா இந்த மாலையை கலற்றி பாருங்கள் என்று கூறினார். மாலையை கலற்றினால் அவற்றில் சில பெரிய மாலைகளாக இருந்தன, சில சிறிய மாலைகளாக இருந்தன. பாபா, இதன் ரகசியம் என்ன என்று நான் கேட்டேன். குழந்தாய், இவை அனைத்தும் புகார்களின் மாலையாகும். ஏனென்றால் குழந்தைகள் எப்பொழுது ஏகாந்தத்தில் அமருகிறார்களோ அப்பொழுது பாபாவிற்கு அன்பில் புகார்களைத்தான் சொல்கிறார்கள். ஒவ்வொரு குழந்தையும் பாபாவிற்கு புகார்களின் மாலையை அவசியம் அணிவிக்கிறார்கள் என பாபா கூறினார். குழந்தைகளுக்கு நாடகத்தின் நினைவு இருக்கத்தான் செய்கிறது, ஆனால் அவசியம் அன்பிலும் அன்பானவர் ஆவார். அதனால் நாடகத்தில் திடீரென நடைபெற்ற அதிசயத்தைக் கண்டு ஒவ்வொரு குழந்தையும் உள்ளத்திலிருந்து புகார் செய்து கொண்டே இருக்கின்றது. குழந்தைகளுக்கு ஞானம் இருக்கவே செய்கிறது, ஆனால் ஞானத்தின் கூடவே அன்பு மற்றும் சிநேகமும் உள்ளது. ஆதலால் இந்த புகார்களை தவறு என்று கூறவில்லை என்றுரைத்தார் பாபா. பிறகு, பாபா, தாங்கள் இதற்கு என்ன பதில் அளித்தீர்கள் என்று நான் கேட்டேன். இதற்கு பாபா எப்படி குழந்தையோ அப்படி பதில் கொடுக்கிறேன் என்று பாபா கூறினார். நானும் கூட பதிலாக குழந்தைகளுக்கு புகார்களின் மாலையைத்தான் அணிவிக்கிறேன். அது என்ன என்றார் பாபா. பின்னர் பாபா குழந்தைகளின் மீது பாபாவிற்கு என்ன ஆசை இருந்ததோ அதை சாக்கார ரூபத்தில் பாபாவிற்கு காண்பிக்கவில்லை, அதை இப்பொழுது அவ்யக்த ரூபத்தில் காண்பிக்க வேண்டும் என்று கூறினார். பாபா கூறினார், இந்த புகாரும் கூட இனிமையான உரையாடலாக இருக்கிறது. இது கூட குழந்தைகளினுடைய ஒரு விளையாட்டாக இருக்கிறது. சாக்கார ரூபத்தில் பாபா என்ன அலங்காரம் செய்வித்தார்களோ அதை இப்பொழுது அவ்யக்த வதனத்தில் பாப்ததா காண்பார்கள். இந்த காட்சி முடிவுற்றது. பிறகு போக் ஸ்வீகாரம் செய்யப்பட்டது. பிறகு நான் பாபாவிடம், பாபா, நீங்கள் முழு நாளும் வதனத்தில் என்ன செய்கிறீர்கள் என கேட்டேன். பாபா கூறினார், வாருங்கள், நான் உங்களுக்கு வதனத்தினுடைய அருங்காட்சியகம் காண்பிக்கின்றேன். நீங்கள் அருங்காட்சியகம் உருவாக்குவதற்கு முன்னரே திட்டம் திட்டுகிறீர்கள். பாபாவினுடைய அருங்காட்சியகம் ஒரு வினாடியில் தயாராகி விடுகிறது என்று பாபா கூறினார். பிறகு என்ன பார்த்தேன், ஒரு மிக பெரிய அறை இருந்தது. ஒரே அறையில் குழந்தைகள்னா அநேக மாதிரிகளின் ரூபத்தில் நின்று கொண்டிருந்தோம். பாபா, நாங்களே அருங்காட்சியகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் என்று நான் கூறினேன். குழந்தாய், பாபாவினுடைய அருங்காட்சியகம் இதுதான். இப்பொழுது நீங்கள் செல்லுங்கள். சென்று பாப்ததா என்னென்னவெல்லாம் அலங்கரித்திருக்கிறார் என்று ஒரு மாதிரியை பாருங்கள் என்று பாபா கூறினார். எப்படி சித்திரம் உருவாக்குபவர் மூர்த்தியை அலங்கரித்திருக்கிறார்,
பாபா கூறினார், பாருங்கள் பாப்தாதா எப்படியெல்லாம் அலங்கரித்திருக்கிறார்கள். நான் மாதிரியின் அருகில் சென்றேன், ஆனாலும் எனக்கு குறிப்பாக எதுவும் தென்படவில்லை. முழுமையாக அலங்கரிக்கப்பட்ட மூர்த்தி தென்பட்டு கொண்டிருந்தது. எது பெரிய அலங்காரமாக இருக்கிறதோ அதை சாக்காரத்திலேயே குழந்தைகளுக்கு செய்து வந்திருக்கின்றார். ஆனால் இப்பொழுது அவ்யக்த ரூபத்தில் என்ன அலங்கரித்து கொண்டிருக்கின்றார்? சர்வ அலங்காரமும் இருக்கின்றன, ஆபரணங்களும் இருக்கின்றன. ஆனால் ஆபரணத்தில் இடையிடையில் ரத்தினங்களை பதித்து கொண்டிருக்கிறார் என்று பாபா கூறினார். பாபாவினுடைய கூற்றின் பின் சிலவற்றில் மிகையான இரத்தினங்கள் தென்பட்டன. பாபா குழந்தைகளுக்காக முக்கிய போதனை என்னவென்றால், அவ்யக்த ஸ்திதியில் நிலைத்திருந்து வியக்த உணர்வில் வாருங்கள். ஏகாந்தத்தில் அமரும் பொழுது அவ்யக்த ஸ்திதி உள்ளது. ஆனால் வியக்தத்தில் இருந்து கொண்டே அவ்யக்த உணர்வில் நிலைக்க வேண்டும். இதை தவறவிட்டு விடுகின்றனர். ஆதலால் ஏக்ரஸ் கர்மா தீது நிலையின் இரத்தினம் எதுவோ அது குறைவாக உள்ளது. அதனால் எவருடைய வாழ்க்கையில் என்ன குறை காண்கின்றேனோ அதை அலங்கரித்து கொண்டிருக்கின்றேன். எப்படி சாக்கார ரூபத்தில் இக்காரியம் செய்தேன், அதையே மீண்டும் அவ்யக்த ரூபத்தில் செய்கின்றேன். முழு நாளும் எவ்வாறு தந்தை குழந்தைகளை அலங்கரிக்கின்றாரோ அவ்வாறு குழந்தைகளுக்கு உணர்வு வருகிறதா என்று குழந்தைகளிடம் சென்று கேட்க வேண்டும். எக்குழந்தைகள் யோக யுக்தாக உள்ளனரோ அவர்களுக்கு பாபா இந்த நேரம் என்னுடன் உரையாடி கொண்டிருக்கிறார், அலங்கரித்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு ஏற்படும். எப்படி நான் அவ்யக்த வதனத்தில் குழந்தைகளை சந்திக்கின்றேன், மகிழ்ச்சிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் என்பதை அவ்யக்த கூடம் தரிக்கும் குழந்தைகள் அனுபவம் செய்ய இயலும். நானும் முக்கியமான தருணத்தில் விசேஷமான குழந்தைகளை நினைவு செய்கின்றேன். அந்த உணர்வு குழந்தைகளுக்கும் ஏற்பட்டிருக்கும் என்றுரைத்தார். பாபா, நீங்கள் அனைவரையும் ஏன் அவ்யக்த வதனத்திற்கு அழைப்பதில்லை? இங்கேயே பெரிய சென்டர் திறந்துவிடுங்கள். இப்பொழுது அனைத்து குழந்தைகளும் விடுபட்டு விட்டனர் என்று நான் கூறினேன். இந்த விடுபட்ட நிலை ஏற்பட்டுத்தான் ஆக வேண்டும். எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். இது கூட நினைவு யாத்திரைக்கு பலம் கொடுக்கிறது. இந்த விடுபட்ட நிலை எளிதான நினைவிற்கான உபாயமாகும். சமயம் அதிகம் இல்லை. பாபா எந்த நேரத்திலும் எவரையும் அழைத்து விடுவார் என்பது இப்பொழுது குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும். तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सब ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे, कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद दो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।